முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சோரங்களே, முன்னமாக இந்த காலை வேளையிலே இறை தந்தைக்கு பலி ஒப்பு கொடு சபிக்க ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த நாளினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இறை ஆவியின் வல்லமை எங்களை நிறைவாக வழிநடத்தும்படியாக இந்த பலியின் ஆற்றலை இறந்து மன்றாடுவோம். திருச்சபையான் இன்றைய நாளிலே புனித உணவெந்தூருடைய நினைவை கொண்டாடுகின்றது. ஆயராக மறைநூல் வல்லுநராக திருச்சபையிலே சிறந்த ஒரு பணியாற்றிய ஒரு புனிதராக இவரை நாங்கள் காணுகின்றோம். புனித தோமஸ் அக்வினஸ் வியக்கும் அளவுக்கு அறிவை கூர்மை நிறைந்த ஒரு மனிதராக புனித பெனவந்தூர் விளங்கினார். தன்னுடைய தாழ்மையின் மூலமாக எவ்வளவோ பொருள்கள், பட்டங்கள், பெருமைகள் அவருக்கு இருந்தும் அவர் தாழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய ஆன்மீக வாழ்வை நிறைவுக்குள்ளவராகினார். நாங்கள் இன்றைய நாளிலே இறைவாட்டையின் அடிப்படையிலே கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இரண்டு பாடங்கள் இவையாக இருக்கிறது. கனிவுள்ளவர்களாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் சுமக்கின்ற அனைத்து சுமைகளும் பெரிய சுமைகளும் எளிதானவையாக மாறும். அனைவரும் சுமைகளோடு வாழுகின்றோம். நோய் ஒரு சுமையாக இருக்கிறது, அரசியல் சூழல் ஒரு சுமையாக இருக்கிறது, பொருளாதார சுமை ஒரு சுமையாக இருக்கிறது. அனைத்து சுமைகளுக்கும் இளைப்பாறுதலாக மனத்தாழ்மையும் கனிவும் அமைகிறது. ஆகவே இறைவாட்டையை அமைந்துள்ளத்தோடு சமீமடுக்கவும் எங்களுடைய அனைத்து விதமான ஆன்மீக செயல்பாடுகளும் இறை தந்தைக்கு பிரியமுள்ளதாக இருக்கவும் இனிமின்னும் நாங்கள் நம்பிக்கையில் வளர எங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த பலியின் ஆற்றலை இறந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவ நிலைகள், குறைகள், குற்றங்களுக்காக மனம் பெருந்துவோம். இந்த கல்வாரி பலியிலே தகுதியோடு இணைந்து கொள்ள எங்களுடைய குறை குற்றங்களுக்காக மனம் பெருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் பொழுது என் கனியான தூயமறியாலும் வான தூதர் புனிதரனை இவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாயிரான புனித பெனவந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகுமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார்.
கடவுள் மோசேயை நோக்கி இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம் இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரவேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னம் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்களால் கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபுசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்களுக்கு நீ சொல்வதை அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீ இஸ்ரேலின் பெரியோர்களில் எகிப்திய மன்னனிடமும் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரியரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும், ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றார். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அரும்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரது பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் செயல்களை மக்களினங்களுக்கு அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயலை நினைவு கூறுங்கள். அவர் அருண் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவு கொள்ளுங்கள். அவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவில் கூறுகின்றார். ஆபிரகாமிடம் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும், ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார். அவர்கள் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவராக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படி தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படி அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர் எகிப்தியரிடையே அவர்கள் தம் அருண்செய்களை செய்தார். காம் நாட்டில் வியத்தகு செய்களை செய்து காட்டினார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28-30 இராக. நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைய இந்த இறை வார்த்தைகள், குறிப்பாக இந்த சொற்றொடர், எங்களுடைய சுமைகளுக்கு அல்லது இந்த உலகினுடைய சூழலுக்கு ஆறுதல் தருவதாக இருக்கிறது. கொரோனா என்னும் பெருந்தொற்றினாலே பல்வேறு விதமான சுமைகளை, சோகங்களை, பிரிவுகளை, உடைவுகளை சந்தித்திருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதல் தருகின்ற இறை வார்த்தையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பல்வேறு விதமான அரசியல், சமூக, பொருளாதார, குடும்ப சூழ்நிலைக்குள்ளே வாழுகின்றோம். சுமைகளாக இவை எமக்கு இருக்கிறது. அரசியல் சூழல் ஒரு சுமையாக இருக்கிறது, பொருளாதார சூழல் ஒரு சுமையாக இருக்கிறது. இந்த இரண்டின் மூலமாக சமூக, குடும்ப வாழ்வு சுமையாக இருக்கிறது. இயேசுவினுடைய காலத்திலே ரோமிய அரசியல் சூழல் ஒரு சுமையாக இருக்கிறது. அவர்கள் வரிகள் மூலமாக பொருளாதார சுமைகளினாலே இன்னும் இன்னும் அலக்களிக்கப்பட்டார்கள். சமய சூழல்கள் மூலமாகவும் பல்வேறு அசௌகரியங்களை, சுமைகளை அவர்கள் சுமக்க வேண்டியிருந்தது. அந்த சூழல்களை வைத்து பார்க்கிற போது எங்களுடைய சூழலும் ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையை கூறுகிறார். இளைப்பாறுதல் தருதல், சுமைகளை நாங்கள் தான் சுமக்க வேண்டும். இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவையை சுமந்து சென்றார். வழியிலே அவர் ஜெருசலேம் பெண்களை காணுகின்றார், தனது தாயை சந்திக்கின்றார், சீரியனோரான சீமோனை சந்திக்கின்றார். பல மனிதர்களை சந்தித்தாலும் அவர்கள் ஒரு இளைப்பாறுதலாக இருந்தார்களே ஒழிய சுமைகளை தாங்குபவர்களாக இருக்கவில்லை. இயேசு தானே அந்த சுமையை தாங்கிக் கொண்டு கல்வாரிக்கு நடந்து சென்றார். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே சுமைகளை நாங்கள் தான் சுமக்க வேண்டும். ஆனால் நிறைய இளைப்பாறுதல்கள் எங்களுக்கு தரப்படுகிறது. தந்தை ஒரு இளைப்பாறுதலாக இருக்கின்றார், தாய் ஒரு இளைப்பாற்று தருகின்றவராக இருக்கின்றார், நண்பர்கள், உறவினர்கள் என்று பல பேர் எங்களுக்கு இளைப்பாறுதல்கள் தருகிறார்கள். இவ்வாறு இயேசு சிலுவையை சுமப்பதற்கு ஜெருசலேம் பெண்களோ, மரியன்னையோ, அந்த சீமோனோ உதவி செய்தது போல, இளைப்பாறுதல் கொடுத்தது போல பலர் இளைப்பாறுதல்கள் தரத்தான் போகிறார்கள். ஆனால் சுமைகள் வந்து கொண்டிருக்கும், நாங்கள் தான் சுமைகளை சுமக்க வேண்டும். அவை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இரண்டு இருக்கிறது. ஒன்று கனிவு, மனத்தாழ்மை. மற்றது இரண்டையும் கற்றுக்கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு சுமை எளிதாக மாறுகிறது. நாங்கள் கனிவுள்ள மனிதர்களாக மாற வேண்டும். மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய பதவிகளை, பெரிய பெரிய நிலைகளை எழுகிற பொழுது நாங்கள் சில வேலைகளை எங்களுடைய அஸ்திவாரங்களை மறந்து விடுகின்றோம். எங்களுடைய நிலைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம்.
அவைதான் இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்படுகின்ற புனித பெனவெந்தூர். ஒரு சாதாரண ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கின்றார். 36 வயதிலேயே அவர் தன்னுடைய சபைக்கு பெரிய தலைவராக மாறுகிறார். அவர் ஆயராக கர்தினாலாக தேர்ந்தெடுக்கிற பொழுதும் அவர் சாதாரண வேலைகளை தன்னுடைய உணவுகளை தானே தயாரிப்பின்றவர்களாக இன்னும் இன்னும் தாழ்ச்சியுள்ள மனிதராக மாறினார். மேலே மேலே பதவிகள் வருகிற பொழுது அவர் இன்னும் இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே அவரை இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருச்சபை ஒரு சிறந்த மறை வல்லுநராக தாழ்ச்சி நிறைந்த புனிதராக இன்று எங்களுக்கு தரப்படுகிறார். இந்த தோமஸ் அக்வைனஸ் ஒரு முறை அவரை கேட்ட பொழுது, எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள், இந்த அறிவை எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, அவர் தன்னுடைய ஸ்டாலயத்துக்கு அவரை அழைத்து சென்று திருச்சிலுவையை பாடு செய்யப்பட்ட சிலுவையை காட்டி சொல்லுவார், இங்கிருந்துதான் நான் முழுமையான அறிவை பெறுகிறேன், இவர்தான் எனக்கு அறிவினுடைய ஊற்றாக இருக்கிறார். பல தூரத்துக்கு தன்னை தாழ்த்துகின்ற மனிதராக நிறைய தாழ்ச்சி நிறைந்த செயல்பாடுகளை அவருடைய வாழ்விலே நாங்கள் காணுவோம். அவை தாழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளுகிற பொழுது கனிவு இயல்பாகவே எங்களிடம் உருவாகும். கனிவும் மனத்தாழ்மையும் நாங்கள் சுமக்கின்ற அனைத்து சுமைகளையும் எளிதானவையாக மாற்றும். இயேசு இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த இரண்டு பாடங்களையும் கற்றுத்தருகிறார். இவ்வாழ்விலே நாங்கள் நிறைய சுமைகளை சுமந்து வருகிறோம். நிறைய இழைப்பாறுதல் எங்களை சுற்றி இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு கனிவுள்ள மனிதர்களாக தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ இறையாவியின் வல்லவை இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். நினைப்போம். உங்களுடைய வேண்டுதல்களை இந்த வேளையிலே நாங்கள் இறைவன் ஒப்படைத்து சுபிப்போம். நல்லுறவின் ஒற்றே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் திருநிலையினர் அனைவரையும் உம் நல்லுறவில் கொண்டு இணைத்திருப்பதன் வழியாக தங்கள் செயற்பாடுகளில் மிகுந்த கனி தருபவர்களாக விளங்கவும், அவர்களின் தேவைகளையும் நீரை அறிந்து அவற்றை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய சமூகத்தில் உம்மை மறந்து ஒருவர் ஒருவருக்கிடையே அன்பு அற்றவர்களாக தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களாகவே உள்ளனர். இதனால் நாம் தீமையின் பாதைகளிலே சென்று எம் வாழ்வினை நாமே அழித்து கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் எம் தவறுகளை உணர்ந்து உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று உம்மை எம் மனங்களில் என்றும் நிலையாக கொண்டு எம்மை மட்டுமல்லாமல் அயலவர்களையும் அன்பு செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் தெய்வமே, கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது என்ற உன்னத வாக்குறுதியை எமக்களித்த தந்தையே, தற்காலத்தில் உலகையே பேரழிவுக்குள்ளாக்கும் கொரோனா வைரஸிலிருந்து அனைவரும் பாதுகாக்கப்படவும் இதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்கவும், இத்தொற்றானது உமது வல்லமையால் இல்லாதொழிக்கப்படவும், இதனால் பாதிக்கப்பட்டோரை உம் கரம் கொண்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆற்றலே எம் இறைவா, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை விசுவாசம் கொண்டவர்களாகவும், இளையோர் இவ்வுலக மாயைகளால் தங்களை இழந்து விடாமல் இருக்கவும் உமது இறை அழைத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திடவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எனும் வாழும் என்று தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம் பாதம் கொண்டு வருகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் கனிவோடு சவிசாய்த்தங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதரிகளே, நாங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற காலை பெரிய இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் கொள்கைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காக எனக்கு நல்லதற்காகவும் உமது கையில் வீப்பில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையும் மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரார தந்தை என்றும் உள்ள எல்லாம் மெல்லனித்தி இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: ஆண்டவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றுவாகும்படி ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையால் உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுதியேற்றங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களார் ஜஸ்டின் ஆண்டகை எல்லா திரு நிறைய இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்துறனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே தரலும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் எங்களுடைய பாதுகாவலாகிய புனித யாகப்பர் இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசேவாசு மற்றமலையில் மொக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு திவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுக்க நாங்கள் இறை தந்தையை பார்த்து துணிவோடு மன்றாடுவோம். மது பெயர் துயர் என போற்றப்பெறுக, மது ஆட்சி வருக, மது திருமணம் போல மண்ணுலகிலும் ஆண்டவரே தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுண்டி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கணும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றை மறைத்த திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்து ஆக்குவர். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை அழைத்து நிற்கின்றவர். இவருடைய விருந்து கலைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ.
சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரினுடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பில் அவனியில் சென்று வாழுங்கள்.